ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, லிங்க் யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுறவங்க ஸோ ஜாயின் பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ போஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுது. அப்ளை பண்ணுறதுக்கு ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த பணியத்துக்கான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது 24/4/2021 ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/5/2021. ஸோ இந்த டேட்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாதம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஜூனியர் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் மேனேஜர், ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அதுக்கான எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த கேட்டகரிக்கு போகுது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து 1,60,000 வரைக்கும் இதற்கான சேலரி பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 14, எஸ்சி எஸ்டி, எஸ்சிக்கு வந்து 4, எஸ்டிக்கு 2, ஓபிசி என்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா 8, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 3. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் பிரித்து கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் வந்து 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சுக்கணும். ஆனால் வந்து சொல்லியிருக்காங்க ஜூனியர் மேனேஜர் இன் சிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ முடித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் 3 இயர்ஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் வேறு வேறு குவாலிஃபிகேஷன் அண்ட் வேறு வேறு டிகிரி அண்ட் டிப்ளமோ கேட்டகரியில் உள்ளவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் ஜூனியர் மேனேஜருக்கு 18 வயசுலேருந்து 27 வயதுக்குள்ளே, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18 வயசுலேருந்து 30 வயதுக்குள்ளேயும், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18 வயசுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, www.dfccil.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாமினர்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க அப்படி டீட்டெயிலையும் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணால் லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம்.